ஹாய், ஹலோ யுவர்ஸ், வெல்கம் டு இ ஃபார் யூ தமிழ். சோழர்கள் பொதுவாகவே இரு வகைப்படுவாங்க, முற்காலச் சோழர்கள், பிற்காலச் சோழர்கள். முற்காலச் சோழர்களில் மிக முக்கியமானவர்னா கரிகாலச் சோழன் தான். அதுவே பிற்காலச் சோழர்களில் முக்கியமான ஆட்கள்னா ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் மற்றும் பலரை குறிக்கும். அது இல்லாமல் கல்லணையை கட்டினது கரிகாலச் சோழனும், தஞ்சை பெரிய கோவிலை கட்டினது ராஜராஜ சோழன் அப்படின்னும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். தஞ்சை பெரிய கோவிலை பற்றி ஏகப்பட்ட வரலாறுகள் இருக்குது. ஆனால் கரிகாலச் சோழன் பற்றியும் காவிரி கல்லணை முதலிய வரலாறுகளை பற்றியும் நமக்கு தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப குறைவு தான். கல்லணையுடைய வரலாற்றையும் அதற்கு முன் நடந்த சோகமான நிகழ்வுகளையும் தான் நான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு காவிரி நதியானது நம்ம இப்போ பார்க்குறது போல் அப்போ கண்டிப்பாக இல்லை. அன்னைக்கு மேட்டூர், கிருஷ்ணராஜசாகர், கல்லணை முதலிய எந்த அணைகளும் காவிரியின் குறுக்கே கட்டப்படவில்லை. தலைக்காவிரிலேருந்து வருகிற காவிரி நீர் தஞ்சாவூரை வந்தடைந்து மிக கடுமையான சேதத்தையும் வெள்ளத்தையும் ஏற்படுத்திக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் நம்ம மன்னர் கரிகாலன் மிக குறைந்த வயதிலேயே அரசனாக பதவி ஏற்றாரு. முதல்ல இந்த பிரச்சனைக்கு தீர்வாக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்த அவர் ஒரு அணையை கட்டலாம் அப்படின்னு யோசிச்சாரு. ஆனால் அணையை கட்டணும்னா அதுக்கேற்ற மாதிரி நதியை மாற்றணும். அவர் தன்னோட 16-17 வயதிலேயே ஒரு மிகப்பெரிய காரியத்தை செஞ்சார். அதுதான் பிற்கால சோழர் காலத்திலையும் இப்போவும் தஞ்சை சோழ தேசம் தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியமாக விளங்குறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு. அரூரில் இருந்து காவிரி பூமண்டலம் வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் 160 கிலோமீட்டர்கள் நீளம் காவிரி ஆறு பாய்கிறது. அந்த 160 கிலோமீட்டரையும் வீட்டுக்கு ஒருத்தரை வர சொல்லி காவிரியில இரு பக்கமும் ஆழப்படுத்தி இரண்டு பக்கமுமே கரை எழுப்பினாரு கரிகால சோழன் அவர்கள். கரிகால சோழன் அவர் நினைச்ச மாதிரி வெள்ளம் ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வந்துச்சு. என்னதான் இருந்தாலும் காவிரியோட வேகத்தை யாராலையும் கட்டுப்படுத்த முடியல. அதற்கு அப்புறம் தான் கல்லணையை கட்டினாரு. சுமார் 2000 ஆண்டுகள் கழித்தும் கல்லணை இன்னமும் அதே வலுவுடன் இருக்கிறது. இந்த வீடியோலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, மூர்த்தி சிறிதாயினும் கீர்த்தி பெரியது. அப்படின்னா என்னன்னா, இவ்வளவு சின்ன வயசுலேயே மிகப்பெரிய காரியங்கள் செஞ்ச கரிகால சோழன் வரலாற்று நாயகனா இன்னைக்கும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. அண்ட் ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஒரு சப்ஸ்கிரைபும் எங்களுடைய சேனலின் வளர்ச்சிக்கு உதவும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.